உலகெங்கும் உள்ள சினி சினியர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சரத்குமார், இவரை பற்றி ஒரு தகவல். தமிழ் சினிமாவில் அறிமுக இயக்குனர் படத்தில் முரளி ஹீரோவாக நடித்தா அந்த படம் வெற்றி பெறணும் ஒரு சென்டிமெண்ட். பகல்நிலவு, புது வசந்தம், இதயம் நிறைய படங்கள் சொல்லணும். அதே சமயம் சரத்குமார் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த பிறகு அறிமுக இயக்குனர் படம் நடித்தா அந்த படம் தோல்வியடைஞ்சது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான சென்டிமெண்ட். சரத்குமார் ரசிகர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம், நான் சொல்கிறேன், நீங்களே சரி பார்த்துக்கோங்க. ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியான தங்கமான தங்கச்சி அப்படிங்கிற செந்தில்நாதன் படத்தில் தான் முத முதலாக ஹீரோவாக அறிமுகமானார். 92 தீபாவளிக்கு வந்த தாய்மொழி அப்படிங்கிற படத்தில் ஆர்ஆர் இளவரசன் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் படத்தை நடித்தார். அந்த படம் தோல்வி படமாக அமைந்தது. 93 பொங்கலுக்கு ஆதித்யன் அப்படிங்கிற படம் நடித்தார் பாஸ்கர் ராஜ் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர். இதுவும் தோல்வி படமாக அமைந்தது. இப்படி ஒரு படம் இருப்பதே சரத்குமார் ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதே 93 ஆண்டு பிரபல வில்லன் நடிகரான கிட்டி தன்னுடைய சொந்த பெயரான ராஜா கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயரில் முதல் படத்தை சரத்குமார் வைத்து இயக்கினார் தசரதன். அந்த படம் பெரிய வெற்றி பெறவில்லை. அதே 93 ஆண்டு ஆர்கே செல்லமணி உதவியாளரான ஆர்எஸ் புவன் தன்னுடைய முதல் படத்தை சரத்குமார் வைத்து இயக்கினார் முன் அறிவிப்பு. இதுவும் பெரிய தோல்வி படமாகவே அமைந்தது. இது சரத்குமாரின் 50வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. 95 ஆண்டு வேலுச்சாமி அருள் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கினார். இதுவும் தோல்வி படமாகவே அமைந்தது. 96 ஆண்டு நேதாஜி மூர்த்தி கிருஷ்ணா என்ற அறிமுக இயக்குனர் இயக்கத்தில் வெளியாகி தோல்வி படமாக அமைந்தது. 97 அரவிந்தர் நாகராஜ் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கத்தில் வெளியாகி தோல்வியடைந்தது. 98 மூவேந்தர் சுராஜ் அறிமுக இயக்குனர் அறிமுகமானார், படம் தோல்வியடைந்தது. 99 சின்னத்துறை ஆர் சந்திரா அறிமுக இயக்குனர் இயக்குனர் தோல்வி படமாக அமைந்தது. 2003 திவான் சூரிய பிரகாஷ் இயக்குநராக அறிமுகமானார், இதுவும் தோல்வி படமாக அமைந்தது. 2004 சத்ரபதி ஸ்ரீ மகேஷ் அறிமுக இயக்குநராக இயக்கினார், அதுவும் தோல்வி படமாக அமைந்தது. 2007 வைத்தீஸ்வரன் ஆர் வைத்தியநாதன் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கினார், வெற்றி பெறவில்லை. அதே 2007 1977 என்ற படத்தை கேமராமேன் தினேஷ்குமார் இயக்குநராக அறிமுகமாகி எடுத்தார், அதுவும் வெற்றி பெறவில்லை. 2006 ஆண்டு சரத்குமார் அவர்களை இயக்குநராக மாறி இயக்கிய படம் தலைமகன். அந்த படமும் சென்டிமெண்ட் தப்பாமல் தோல்வியானது. இது சரத்குமாரின் 100வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குநராக முதல் படம், நடிகராக 100வது படம். இது மாதிரி சென்டிமெண்ட் அப்படின்னு இருந்தாலே அதில் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த விதிவிலக்கு தான் 1996 ஆண்டு ஏ வெங்கடேஷ் அவர்கள் முதல் படமாக இயக்கிய மகாபிரபு. இது பெரிய வெற்றி பெற்று ஏ வெங்கடேஷ் முன்னணி இயக்குநராக பல படங்களை இயக்கினார். நமக்குலாம் தெரியும் சரத்குமார் வைத்திய ஏஐ சாமி கேப் போன்ற படங்களை பிற்காலத்தில் இயக்கினார். இப்படி ஒரு சென்டிமெண்ட் எந்த ஒரு முன்னணி ஹீரோவுக்கும் இருந்ததாக தெரியவில்லை. இந்த சென்டிமெண்ட்டையும் மீறி முன்னணி ஹீரோவாக பணம் வந்தார் என்பதுதான் சரத்குமாரின் சிறப்பு அம்சம். இது போன்ற சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே தெரிவிங்க. என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன்.